ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுது அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணால் தான் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்ஸ்லாம் ஏற்றிங்கன்னா அப்போ தான் ஏற்ற முடியும். அப்போ தான் ப்ளே ஸ்டோரை ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். வாங்க அந்த இமெயில் ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்போ தான் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோ. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அவங்க சொல்லி தர போகிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் எஸ்ஒஎன்சி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அக்கௌண்ட்ஸ் எஸ்ஒஎன்சி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். எல்லா மொபைலுமே கண்டிப்பாக இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ஆட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் எதில் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும், அதில் நீங்கள் கூகுள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செக்கிங் இன்ஃபோன் லோட் ஆகும். நீங்கள் உங்கள் மொபைலில் பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்க, உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லணும். உங்கள் பாஸ்வேர்டு அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரோ, நான் பாஸ்வேர்டெலாம் இங்கே என்டர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்காது, உங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்னோடய பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு திரும்ப செக்கிங் இன்ஃபோன் காமி தான் கொஞ்சம் லோட் ஆகும். ஓகே, இப்போ இந்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு இமெயில் க்ரியேட் பண்ணுற பேஜுக்குள்ளே வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரியேட் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் கீழே சைடில், அந்த அதை சூஸ் பண்ணிக்கோங்க. க்ரியேட் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ண அந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும், ஃபார் மை செல்ஃப் டு மேனேஜ் மை பிஸ்னஸ்னு. நீங்கள் இதில் ஃபார் மை செல்ஃப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்கள் பேர் ஏதாச்சும் ஒரு பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இப்போ என்டர் பண்ணிட்டேன். கீழே நெக்ஸ்ட் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை இங்கே போட்டுக்கலாம். அடுத்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்கும், நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துடணும் அதை. கொஞ்சம் கொடுத்தா அப்புறம் கீழே ஜெண்டர் கொடுத்து மேலே கொடுத்துக்கோங்க, மேல் கொடுத்துங்க. அப்புறம் கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதில் உங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கூகுளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அக்கௌண்ட் கொடுப்பாங்க, சூஸ் யுவர் இமெயில் அட்ரெஸ்ன்னு. இல்லை நானாக ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ண அப்போ தான் கீழே வேணும் க்ரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கும், க்ரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நேம் உள்ள ஏதாச்சும் டைப் பண்ண முடியும், என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நேம்ல எதுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நேம் டைப் பண்ணிட்டு கூட நீங்கள் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அது நம்பரு, ஏன்னா நிறைய பேர் இந்த இமெயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் நேம் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே ராங்னு காமிக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி சோப்பு கல்லில் காமிக்கும் ராங்னு. இந்த அது கூட நீங்கள் நம்பர்ஸும் ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதோட நான் நம்பர்ஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டேன். இப்போ அதையான் தெரியும் நம்மளுக்கு இப்போ லோட் ஆகிட்டு வந்துருச்சு. நீங்கள் நேம் மட்டும் கொடுக்க கூட ஏதாச்சும் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதோட. ஓகே, இப்போ அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து பாஸ்வேர்டு கேட்கும், எங்கள் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுத்துங்க. லெட்டர்ஸையும் நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்க, நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லோட் ஆயிடும், அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா எஸ் ஐம்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கேட்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம ஜிமெயில் ஐடி இப்போ க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். அந்த வாங்க கூகுள் சர்வீஸ் இந்த மாதிரி லோட் ஆகும். இது லோட் ஆகிட்டு வெளியில் கொண்டே விட்டுரும், உங்கள் ஜிமெயில் ஐடி க்ரியேட் ஆகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளில கொண்டாந்து விட்டுச்சு, நம்ம ஜிமெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இது நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ப்ளே ஸ்டோரில் போய் ஜிமெயில் ஐடியை காட்டுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களே இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இந்த ஸ்க்ரீன் இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சும்மா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு உங்கள் லோகோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தாலும் நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் இருக்கும். இந்த பாருங்க, நம்ம இப்போ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் இங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள்தான். நம்ம எப்படி இந்த வீடியோவில் கூகுள் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஷேர் பண்ணிட்டு இப்போ ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.